அவ்வளவுதான். ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே கிளீனிங் வேலை தான், ஒட்டடை அடித்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கிளீனிங் வேலை தான். பாக்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணி இன்னும் கொஞ்சம் கிளீன் ஒட்டடைலாம் அடிக்கணும். இப்போ மழை பெய்யறதுனால இங்கே துணி காய்க்கிறதுக்காக இங்கே கயிறு கட்டி வச்சு இங்கே தான் காய வைக்கிறேன். பயங்கரமான ஒட்டடை இருக்குது. உள்ளே கிளீன் பண்ணிகிட்ருக்கோம், வெளியே கிளீன் பண்ண அந்த மிடில் இருக்கிற ஏரியா ரொம்ப குப்பையாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ ஷூ பால் அது இதுன்னு அவ்வளோ குப்பை. இது எல்லாத்தையும் வாக்கும் கிளீனர் போட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சமையல் பாதியில் இருக்குது. சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டேன், இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்கேன். சமைச்சிட்டு மீதி வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, கிச்சனர் ஐயோ ஒன்றுமே புரியலையே. சரி, சிக்கன் காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். இதை தான் வறுக்க போகிறோம். சாதம் வடிச்சிட்டேன். நைட்டு போட்டு சப்பாத்தி இருக்குது. கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணால் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கனை நம்ம செஞ்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பட்டைக்கிழமை இலக்கை தாளிக்கலை, கரம் மசாலாவே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சிக்கன்லேயே பசரி வச்சுருக்கேன், இதில் தக்காளி வெங்காயம் புதினா மட்டும் சுட்டுக்கலாம். இன்னும் கழுவுன உடனே வந்து வெறுமனே வைக்காம இஞ்சி பூண்டு மஞ்சள் உப்பு சேர்த்து வச்சுட்டேன் நான் ஊரட்டுன்னு. அதனால் இதில் இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்க தேவையில்லை. தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியாக அப்புறம் போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டிருக்கேன், இதில் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து புளிசாத பொடி, நேற்று அரைச்சேன் நான். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு இதில் சேர்க்கல. மற்ற எல்லா பொருளும் இதில் காஞ்ச மிளகாய், தனியா, இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மசாலாவாக செய்ய போகிறோம். காரம் வந்து வேணும்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இந்த பொடியில் வந்து சோம்பு இல்லாததால் நான் வந்து இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டோட கொஞ்சம் போட்டு அரைப்பப்புமே, அதனால் அந்த வாசனை பத்தாது. இது வந்து புளியோதரைக்கு அரைச்ச பொடி, ஆனால் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். காலை நாள் எல்லா மசாலா குழம்புக்குமே இந்த பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜு இந்த குருமாலாம் சேர்க்கும்போது இது சேர்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு சோம்பு ஸ்மெல் வரும்போது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸ்மெல்லு. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட இந்த க்ளீன் பண்ணி வச்சு மசாலா போட்டிருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளியோதரை பொடியில் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வேகட்டும், அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு தொடர்ந்து பார்த்துடலாம்.
நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் முடி எடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வைக்க வேணாம், ஃபுல் சிம்மில் இருக்கும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி அடுப்பை அணைச்சிடலாம். கொஞ்சமாக ரசமும் வச்சுட்டேன், சும்மா தாளிக்காமல் கொதி ரசம் மாதிரி. சிக்கனும் ரெடி. இது நேற்று நைட்டு போட்ட சப்பாத்தி இன்னும் இருக்குது. சூடாக சாதமும் வச்சுட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இதுதான். நிறுத்தினதுக்கப்புறமும் கொதிச்சுட்டே இருக்கு. இதில் வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், முட்டை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு மூணு முட்டை. குக்கிங் முடிஞ்சிச்சு, கிளீனிங் வேலை இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. மேலே இந்த துல்லெல்லாம் வந்து வாக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி சாதம் ரசம் தான். சாதம் சூடான சாதம். இது வந்து நைட்டு செஞ்சு மீதி இருந்த சப்பாத்தி. சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். முட்டை அவிச்ச முட்டை ஒன்று இருக்குது. அப்புறம் ரசம் இருக்குது, கட்டியான தயிர் இருக்குது, நார்த்தங்காய் ஊறுகாயும் இருக்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான். வாங்க சாப்பிடலாம். இடம்லாம் ஓரளவு இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பாக்ஸு இது உள்ள தான் எல்லா ஷூவும் இருந்தது. எடுத்துகிட்டு இதை காலி பண்ணி, ஏன்னா இந்த வேலை ஆரம்பித்ததே காலையில் இந்த மோட்டர் பாக்ஸுக்கு கீழே ஒரு எலி ஓடிச்சு. சரி, அப்போ எல்லாத்தையும் நகர்த்தி க்ளீன் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு ஷூ எல்லாம் இது உள்ள வச்சுருக்கேன். இந்த பையன் தூக்கியும் போட மாட்டான். வைங்கம்மா வைங்கம்மான்னு சொல்லி பாருங்களேன், இந்த மாதிரி ஷூ எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுருக்கான் பாருங்களேன். தூக்கியே போட மாட்டான், எல்லா ஷூவும் வச்சுருப்பான் உள்ள. வெங்க வெங்க இதை யார் தூக்கி போட சொன்னது, அதை யார் தூக்கி போட சொன்னது, கீழெல்லாம் இருக்குது. அந்த வழியாக எல்லாமே கிளீன் பண்ணி, இவ்வளோ ஹைட்லெல்லாம் ஒட்டர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கீழே விழாமல் லேடர்லாம் ஏறி மெதுவாக பண்ணிவிட்டு அவள் ஓரளவு க்ளீன் பண்ணி கொடுத்தா இப்போ எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. இந்த இடமே க்ளீன் ஆயிடுச்சு. பார்த்து பார்த்து சவுத்துக்கு வலிக்க போகுது. ஐயோ, நாங்கள் வாக்யூம் கிளீனரு தொடப்போம் ஒட்டடை குச்சி எல்லாத்தையும் வச்சு கிளீன் பண்ணா, சிம்பிளா ட்ரெஸ் கொண்டு வச்சு கிளீன் பண்ற. சில அந்த ட்ரேன் எல்லாம் நிறைய இருக்குடி, இவ்வளோ தூசு இருக்கு. அப்புறம் நீ இதை எடுத்துட்டீங்க அதை எடுத்துட்டீங்கன்னு திட்டுவியே. நைட் ரைஸ் தான் சாப்பிட போறோம். சரி, ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு முட்டை ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டு ஆம்லேட் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். அப்பா சொல்லுவாங்க எப்போவுமே ஆம்லேட் போட்டால் தேங்காய் எண்ணெயில் போட்டால் தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க வீட்டில் எல்லாம். அது என்ன தேங்காய் எண்ணெய்ன்னு கேட்பாங்க. ஆனால் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் முட்டை ஆம்லேட் போடுறது. நான் அந்த மாதிரி தான் இப்போ போட போகிறேன். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டாலும் நல்லா இருக்கும், பச்சை மிளகாய் கிள்ளி போட்டாலும் நல்லா இருக்கும். நான் வந்து பச்சை மிளகாய் தான் போட போறேன். நல்லா வதங்கட்டும். அங்க சில நேரம் காஞ்சி மிளகாய் இருந்தா காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய் இருந்தா பச்சை மிளகாய், எது இருக்கோ போடும். கொஞ்சம்
கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நுணுக்கலாம் வேணாம், சும்மா கையில கொஞ்சமா இப்படி போட்டுட்டு கையில நல்லா அப்படி கசக்கிட்டு இந்த வாசனை வரும்போது போட்டுக்கலாம். நான் வந்து இதுல ஒரு மூணு முட்டை போட போறேன். ஆம்லெட் மாதிரியும் போடலாம், நல்லா பொடி மாஸ் மாதிரியும் போடலாம். கொஞ்சம் ஆனியன் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இறக்கும் போது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து மத்தியானம் சிக்கன் செஞ்சேன் இல்லையா, சிக்கன் குழம்பு, அது வந்து நல்லா எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் சிக்கனை பிச்சு போட்டு சுடு பண்றேன். ஏன்னா தோசை பசங்க வந்து தோசை சாப்பிட போறேன்னு நினைக்கிறீங்க. சரி, அது வந்து நானும் இவங்களும் சாதம் முட்டை ரசம், பசங்களுக்கு வந்து தோசையும் சிக்கன் குழம்பும் தான். தோசை ஊற்றணும். சரி, குழம்பு நல்லா சூடா அப்படின்னு கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு எலும்பெல்லாம் எடுத்துட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். மத்தியானம் சப்பாத்திக்கு சாப்பிட்டாங்க, இப்போ நல்லா இதுவாயிடுச்சு. இந்த டைம்ல வந்து முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகுத்தூள் வெங்காய வாசம் நல்லா சூப்பராக இருக்கு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த கடாய் சாயுங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கப்பை கவுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு கப்பை கவுத்து இந்த ஹேண்டில் வர மாதிரி வச்சுருக்கேன். சிம்மிலேயே இருக்கட்டும், அப்படியே புரட்டி போட்டுடலாம். அப்படியே அது உடஞ்சாலும் பரவாயில்லன்னு அப்படியே கவுத்து போட்டேன். இது கூடயே அந்த சிக்கன் குழம்பு ஊத்தினோம்னா கலக்கி மாதிரி சூப்பரா இருக்கும். நான் ஊத்தல, பொலிமாஸ் மாதிரியும் பண்ணல. இங்க சின்னதா கொஞ்சம் வாழையில குட்டியா, இதுல குட்டியா கொஞ்சம் சின்னதா ஆம்லெட் வைக்கிறதுக்கு மட்டும். அது சூடா இலையில வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற வாழை மரத்துல இலை அறுக்க மாட்டோம். சரி, இப்போ நைட்டுக்கு சும்மா கொஞ்சோண்டு, நைட்டு அறுக்கவும் கூடாது. இந்த இலையில போட்டு சாப்பிட்டா அது ஏதோ ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்டாக பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பொடி பிடி பிடிப்படியாக பண்ணோம்னா பொடி மாசு. நான் பொடியாகவும் பண்ணல, இதுவாகவும் பண்ணல. இலை வந்துருச்சு, நல்லா அலசிட்டு தட்டு மேலே சூப்பரா வச்சுட்டு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சூப்பரான சூடான தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் போட்ட முட்டை பொடி மாஸ் முட்டை ஆம்லெட் ஏதோ ரெடி, செம்ம டேஸ்டாக இருக்கும். Thank you.
ஹாய்ப்பா, என்ன சாம்பிராணி போடுறோன்னு பார்க்குறீங்களா? பிரியாணி செஞ்சோம், அதுக்கு தம் போட்டோம், மீதி எடுத்து அப்படியே சாம்பிராணி போட்டாச்சு. அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து பிரியாணி தான். ரெசிபி வீடியோ போடலை, ஆனால் என்னென்ன செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுட சுட சீரக சம்பா பிரியாணி. அவிச்ச முட்டை, சீரக சம்பா பிரியாணி, ஹோட்டல் ஸ்டைல் கத்திரிக்காய் துக்கு, அப்புறம் ரைத்தா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான், வாங்க சாப்பிடலாம்.